ஒரு கிராமத்தில் ஆசாரி ஒருவர் வாழ்ந்து வந்தார். மர சாமான்கள் செய்து விற்று பிழைப்பு நடத்தி வந்தார். அவருக்கு அன்பும் அழகும் நிறைந்த மனைவி இருந்தார். அவன் வாழ்க்கை உழைப்பும் காதலும் ஊடலுமாக மகிழ்ச்சி வெள்ளமாய் ஓடிக்கொண்டிருந்தது. எல்லா கதைகளிலும் வழக்கமாக வருவது போல் நம்ம ஆச்சாரி வாழ்க்கையிலும் சோதனை காலம் வந்தது. நவநாகரிக காலத்தின் துவக்கமாய் இருந்த நேரம் அது. ஆசாரி பற்றரை தொழில் நலிவுற்றது. வருமானம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்தது. அன்றாட உணவுக்கே வறுமை என்ற நிலை வந்துவிட்டது. ஆசாரிக்கோ ஊடலிலும் மனைவி கூட நாட்டம் இல்லாமல் விரக்தி மனதில் குடிகொண்டது. சோகமே உருவாகிவிட்டான். ஒரு நாள் மாலை வேளையில் மனைவியின் மடியில் தலை சாய்ந்து வானத்து நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தான். மனதில் எதிர்காலம் குறித்த கவலைகள் எழுந்து கண்ணீர் துளிகளாய் வயது கரைந்தோடியது. அதை கண்ட மனைவி தழுதழுத்து ஆறுதலாய் பேசினார். ஐயா, என் ஜாமி, எதுக்கு கலங்குதீங்க? இந்த தொழில் இல்லனா என்ன? பக்கத்து காட்டுல போய் விறகு வெட்டி அத அக்கம் பக்கத்து கிராமத்துல வித்தா நாலு காசு கிடைக்குமே, அதை வச்சு ராசாவாட்டு வாழலாமே என்றார். புது நம்பிக்கை, புது உற்சாகம் உள்ளத்தில் ஆசாரி விறகு வெட்டி ஆனான். அந்த தொழிலில் ஓரளவு வருமானம் கிடைத்தது. வீட்டில் தினமும் சோளங்கஞ்சி கொள்ளுத்துவையல் கூடவே மனைவின் சிரித்த முகமும் கனிவான கொஞ்சலும் அவனுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை தந்தாலும் சற்றே சோகமும் இழையோடி இருந்தது. ஒரு நாள் ஊடலும் சரசமுமாய் இருந்த வேளையில் மனைவி கேட்டார். மாமோய், இன்னும் உங்க மனசுல ஏதோ சோகம் இருக்கா போல தெரியுதே. என்ன அது? விறகு வெட்டியான நம்ம ஆசாரி சொன்னான். பட்டறை தொழில் நல்லா இருந்த காலத்தில் நம்ம வீட்டில் தினந்தனம் நெல்லுச்சோறும் தினம் அறுசுவை குழம்புமாய் இருக்கும். இப்போ இப்படி வயித்த கட்டி வாய கட்டி வாழ்கிறோமே, அது தாண்டி குட்டிமா மனசுக்கு என்னவோ போல இருக்கு. இப்படி விறகு சுமந்துகிட்டு ஊரு ஊரா சுத்தினால் கிடைக்கிற வருமானம் நமக்கு நல்லபடியா வாழ பத்தலையே என்றவனுக்கு கண் கலங்கவும் தவித்து போனாள் அவள். வேணாம் சாமி, வேணாம், நீங்க என் குலசாமி, கண்ணு கலகாதீங்க. என்னுடைய நகை நட்ட வித்தா கொஞ்சம் காசு கிடைக்குமே, அதை மூலதனமா போட்டு நாம ஒரு விறகு கடை வச்சிடலாம். காட்டுல விறகு வெற்ற ஜனங்களுக்கு கூலி கொடுத்து விறகு வாங்கி போடுவோம். கடன் ஆயிட்டா எந்த நேரமும் ஜனங்க விறகு வாங்க வருவாங்க, நமக்கு நல்லபடியா வருமானம் கிடைக்கும் என்றார். மீண்டும் புத்துணர்ச்சி நமது ஆசாரி உள்ளத்தில். விறகு வெட்டியானவன் விறகு கடை முதலாளியான வருமானம் பெருகியது. அப்புறம் என்ன, வீட்டில் தினமும் அறுசுவை சோறுதான். ஆனால் வாழ்க்கை அடுத்தடுத்த சோதனைகளை ஏற்படுத்தாமல் விட்டுவிடுமா என்ன? வந்தது கெட்ட நேரம். விறகு கடையில் தீ விபத்து. அத்தனை மூலதனமும் கரிக்கட்டியாகிவிட்டது. தலையில் அடித்துக் கொண்டு அழுதான் விறகு கடை முதலாளி. நண்பர்கள் பலரும் வந்து ஆறுதல் சொன்னார்கள். கலங்காதே நண்பா, மறுபடியும் விறகு வெட்டி வாழ்க்கையை நடத்து, எதிர்காலத்தில் ஏதாவது நல்லது நடக்கும் என்றார்கள். மனைவி வந்தாள், கண்ணீரை துடைத்தாள். அவன் தலை சேர்த்து நெஞ்சோடு கட்டி அணைத்தாள். கண்ணீர் மல்க சொன்னான், இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு என் சாமி அழுகுதீங்க? விறகு எரிஞ்சு வீணாவை போயிட்டு கரியாத்தானே ஆகியிருக்கு. நாளையில இருந்து கறி வியாபாரம் பண்ணுவோம். தன் தலை நிமிர்த்தி அவளின் முகம் பார்த்தவனுக்கு மீண்டும் வாழ்வில் ஒளி தெரிந்தது. ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் ஆட்கள் இருந்தால் கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவன் கூட ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்துல ஜெயிப்பான். ஊக்குவிக்கிறவன ஊக்குவிக்க ஆள் இருந்தா தேக்கு விப்பான். சதா உதாசீனப்படுத்தி கொண்டிருந்தா ஆரோக்கியமா இருக்கிறவனுக்கு குளுக்கோஸ் தான் போடணும். ஆற்றில் வெள்ளம் வந்து கண்ணீர் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது கரையை கடக்க எதிர்நீச்சல் அடிக்க கூடாது. ஆற்றோட வேகத்துக்கு தகுந்த மாதிரி கரையை அதோட போக்கலதான் போய் கடந்து கரையேறணும். வாழ்கிறோம் வாழ்க்கை என்று இல்லாமல் அதை மகிழ்வித்து வாழும் வாழ்க்கையோ மகிழ்வை தரும். மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.